நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வேளாண் சட்டங்களை மத்திய அரசு திரும்பப் பெற வலியுறுத்த தமிழக சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டுமென தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதிய கடிதத்தை அக்கட்சி எம்எல்ஏக்கள் முதலமைச்சரின் செயலாளரிடம் நேரில் வழங்கியுள்ளனர். அந்த கடிதத்தில் விலை உறுதியளிப்பு மற்றும் பண்ணை ஒப்பந்தத்திற்கான விவசாயிகள் சட்டம் 2020 மற்றும் விவசாயிகள் விளைபொருட்கள் வாணிகம் மற்றும் வர்த்தக சட்டம் 2020 அத்தியாவசிய பொருட்கள் திருத்தச் சட்டம் ஆகிய வேளாண் சட்டங்கள் மூன்றையும் நாடாளுமன்றம் இயற்றியிருப்பது நாடு முழுவதும் விவசாயிகள் மத்தியிலும் குறிப்பாக தமிழக விவசாயிகள் மத்தியிலும் மிகப்பெரிய அதிருப்தி மற்றும் எதிர்ப்பு அலைகளை உருவாக்கியிருக்கிறது என்றும் ஸ்டாலின் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.